ஜெய் ஸ்ரீராம், ரெடி ஆகிட்டீலா? எங்கம்மா ஃபங்க்ஷனுக்கு போகணும், ரெடி ஆகுவான்னு சொன்னேன். ஆமாம், நம்ம மோடி ஜெய் ஜம்மு காஷ்மீரில் விஜய்பூர் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் திறந்து வைக்கிற. ம், போகணும், சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான் அதே தான். 2019 மதுரையில் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டினாரோண்ணா. ஆ, அதே சமயத்தில் தான் அங்கேயும் அடிக்கல் நாட்டினார். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிச்சுட்டார். மதுரை எய்ம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறல, அந்த ஒத்த செங்கலோட தான் இருக்குது. மோடிஜி இன்னும் காசு கொடுக்கலையே தமிழ்நாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு. மதுரை எய்ம்ஸுக்கு மட்டுமா, மெட்ரோ ரயிலுக்கும் கொடுக்கல, ஜிஎஸ்டி இழப்பீடும் கொடுக்கல, நிதி பகிர்வை கூட ரொம்ப ஓரவஞ்சனை பண்ணுறாரு நம்ம மோடிஜின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எல்லோரும் குத்தம் சொல்லின்னு இருக்கா. பாவம், ஓடா உழைக்கிறார் நம்ம மோடிஜி. நீங்கள்லாம் என்ன ஓட்டா போடுறேன் நிதியை அள்ளி எள்ளி கொடுக்கறதுக்கு? சரி சரி, கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க, உங்கள் மனசெல்லாம் குளிர்ற மாதிரி அதான் வேற ஒன்று பண்ணியிருக்காரு மோடிஜி உங்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. ஐயோ, எப்போதும் போல் நான் தான் சொல்லணுமா? நானே சொல்லிடுறேன். எக்ஸ்ஐபிஎஸ் அண்ணாமலையை கொடுத்துருக்காரு. அண்ணாமலை உங்களுக்கு, எல்லாருடைய காசு மோடிஜிக்கு. எப்படி?